சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏன் குறையவில்லை என்று காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் ஒன்றிய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளன காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் கச்சா எண்ணெய் விலை முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் சரிந்தாலும் பாஜக அரசின் எரிபொருள் கொள்ளை தொடர்வதாக விமர்சித்துள்ளார் தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்கள் பாஜகவை தோற்கடித்து பிரதமர் மோடியால் தூண்டப்பட்ட விலைவாசி உயர்வை நிராகரிக்கும் என்றும் தனது பதிவில் அவர் கூறியுள்ளார் பாஜக ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே பதினாறாம் தேதி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் நூற்றி ஏழு புள்ளி நான்கு ஒன்பது அமெரிக்க டாலராக இருந்தபோது ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ஓரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டதை கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் நான்கு செப்டம்பர் பதினாறாம் தேதிப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் வெறும் எழுபத்தி இரண்டு புள்ளி நான்கு எட்டு டாலராக சரிந்த நிலையிலும் எரிபொருள் விலையை சற்றும் குறைக்காமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் தொன்னூற்று நான்கு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுவதை மல்லிகார்ஜுன கார்கே அடிக்கோடிட்டுள்ளார் தற்போதைய கச்சா எண்ணெய் விலைச்சரிவின்படி பெட்ரோல் லிட்டர் நாற்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் தான் விற்பனை செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்து ஆண்டுகள் மற்றும் நூறு நாட்களில் ஏரிபொருளுக்கு விதித்துள்ள வரியின் மூலம் மட்டும் முப்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி அரசு கொள்ளையடித்ததில் ஆச்சரியமில்லை என்றும் கார்கே விமர்சித்துள்ளார் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்தாலும் பெட்ரோல் விலை குறையாமல் இருப்பது ஏன் என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓபிரையனும் வினவியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் கச்சா எண்ணெய் விலை சுமார் விழுக்காடு குறைந்திருந்தாலும் இந்தியாவில் பெட்ரோல் விலை முப்பது விழுக்காடு உயர்த்தப்பட்டதை அவர் அடிக்கோடிள்ளார் எண்ணெய் நிறுவனங்களின் திடீர் லாபம் நுகர்வோரை சென்றடையவில்லை என்றும் தனது சமூக வலைதளத்தில் டெரிக் ஓபிரையன் தெரிவித்துள்ளார்